ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஐபிஎல் ஏலமானது நடந்துகிட்ருக்கு. அணிகள் அவங்களுக்கு தேவையான வீரர்களை ஏலத்திலேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஆர்சிபி அணியானது ஏலத்திலேருந்து வீரரை வந்து எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 11 வருஷ ஐபிஎல் மேட்ச்சில் இதுவரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது ஒரு முறை கூட கப்பை வின் பண்ணதே கிடையாது. விராட் கோலி இந்திய அணியோட கேப்டனாக இருந்து பல சாதனைகள் பண்ணியிருந்தா கூட ஐபிஎல் மேட்ச்சில் ஆர்சிபி அணியோட கேப்டனாக இருந்து ஒரு முறை கூட கப்பை வின் பண்ணலை. அதே மாதிரி ஏபிடி வில்லியர்ஸும் வந்து சர்வதேச போட்டியிலேருந்து ஓய்வு வாங்கிட்டாங்க. இனிமே வந்து நான் ஐபிஎல் போட்டியில் ஃபுல்லாக கவனம் செலுத்த போகிறேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய ஐபிஎல் போட்டியில் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி அணியானது கப்பு வந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்த ஐபிஎல் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியானது ஹெட்மயரை வந்து ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஹெட்மயர் வந்து இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் நடந்த போட்டியில் அபாரமாக வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ இதனால் ஏலத்தில் வந்து கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆர்சிபி அணியானது இவங்களை 4,20,00,000 வந்து ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐபிஎல் ஏலம் ஸ்டார்ட் ஆனப்ப முதல் வீரராக ஹனுமா விகாரியை டெல்லி அணியானது 2,00,000,000 வந்து வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.